வியூவர்ஸ், காட்டுக்கு ராஜா யாரு? சின்ன குழந்தை கிட்ட கேட்டா கூட சிங்கம் தான் டக்குன்னு பதில் சொல்லும். ஏன் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்றோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நான் தான் மாரிஷா, வெல்கம் டு டாக் சைட் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கத்தோட மெயின் ஹைலைட்டே அதோட பாடி லாங்குவேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோவை பாருங்க. சிங்கம் நடந்து போயிட்டு இருக்குது, அதை சுத்தி எவ்வளோ மிருகங்கள் இருக்குது. சிங்கத்தை விட ரொம்ப ஹைட்டான ஒட்டகச்சிவிங்கி கூட இருக்குது. ஒட்டகச்சிவிங்கி நம்மளை விட இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு நினச்சி அதை கண்டுக்க கூட இல்லை. எந்த ஒரு மிருகத்தையும் கேர் பண்ணாம அது பாட்டு நடந்து போயிட்டு இருக்குது. சிங்கம் தன்னோட நடையிலே எந்த ஒரு மிருகத்துக்குமே பயப்படலைங்கிறதையும் காட்டுது. ஆனா மற்ற மிருகங்கள் எல்லாமே சிங்கம் என்ன பண்ண போதோ அப்படின்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்குது. இதுல இருந்தே சிங்கம் ப்ரூவ் பண்றது என்னன்னா, தான் தான் காட்டுக்கு ராஜான்னு. இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, சிங்கத்தோட முகம் ஃபுல்லா கவர் ஆயிருக்கிற அதோட பிடரி தான். சிங்கத்தோட பிடரி தான் சிங்கத்துக்கே கெத்து. மற்ற விலங்குகள் போல இல்லாம சிங்கம் கூட்டு வாழ்க்கைய வாழும். ஒரு கூட்டத்துல 4-6 பெண் சிங்கமும் ஒரு ஆண் சிங்கமும் இன்னும் சில சிங்க குட்டிகளும் இருக்கும். அதுல இருக்கிற ஆண் சிங்கம் தான் ராஜாவாக அரசாளும். ஒரு சிங்கம் மட்டுமே மொத்த காட்டுக்கும் ராஜா இல்ல. ஒரு சிங்கம்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்ணி தன்னை ராஜாவா ஆக்கிக்கும். வேற இடத்துக்கு வேற ஒரு சிங்கம் ராஜாவா இருக்கும். அதோட எல்லைக்குள்ள அது இன்னொரு சிங்கத்தை விடுறது இல்ல. அப்படி விடணும்னா ரெண்டு சிங்கமும் ஃபைட் பண்ணி எந்த சிங்கம் ஜெயிக்குதோ அது மறுபடியும் ராஜாவா அதே இடத்துக்கு வந்துடும். சிங்கத்தோட வேட்டை ரொம்பவே சுவாரஸ்யமானது. சிங்கங்கள் வேட்டையாடி உண்பதில் வல்லமை படுத்தவை. மேக்சிமம் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கம் ரேரா தான் வேட்டைக்கு போகும். பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வர்ற உணவை ஆண் சிங்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொட்டாவி விட்டு உறங்கிடும். சிங்கம் சும்மா தான் படுத்திருக்கும், ஆனா அது அப்போ அப்போ கர்ஜிக்கும். சிங்கத்தோட கர்ஜனை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அளவுக்கு கேட்கும். அந்த கர்ஜனை சவுண்டை கேட்கிற மற்ற மிருகங்கள் அந்த இடத்துல சிங்கம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்து பக்கமே போகாது. அதோட கர்ஜனையாலே சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு ப்ரூவ் பண்ணும். சிங்கத்துக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். சிங்கம் ஒரு இறைய அடிச்சு நல்லா சாப்பிட்டுருச்சுன்னா மீதி இறைய அங்கே போட்டுட்டு போயிடும். ஏன்னா அடுத்து பசிச்சா வேட்டையாடிக்கலான்ற தைரியம் சிங்கத்துக்கிட்ட இருக்குது. ஆனா புலி வேட்டையாடின இற மிச்சம் வந்தா கூட தன்னோட இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும். பழசா ஆனா கூட அதை சாப்பிட்டுக்கிடும். ஆனா சிங்கம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா வேட்டையாடி தான் சாப்பிடும். ஆனா சிங்கத்துக்கு பசியே இல்லைன்னா ஆப்போசிட்ல வேற மிருகங்கள் வந்தா கூட அது வேட்டையாடாது. ஆனா மத்த வேட்டையாடுற மிருகங்கள் அப்படி கிடையாது. பசி இல்லைன்னா கூட கண்ணில் படுற மிருகங்களை வேட்டையாடிடும். சிங்கம் பசி எடுத்தா இற இருக்கும் இடத்த தேடி சொல்லும். யானை, ஒட்டகச்சிவிங்கி, குதிரை, வரிக்குதிரை, மாடு, மான் என பெரிய இறைகளை தான் தேடும். சின்ன விலங்குகளெல்லாம் சிங்கம் வேட்டையாடாது. இறைகள் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கிட்ட போனதும் சிங்கம் தன்னோட உடம்பை வேட்டைக்கு தயார்படுத்தும். புதர்க்குள்ளே ஒளிஞ்சு இருந்து தான் இறைய கண்காணிக்கும். தன்னோட பாதங்களை மெதுவாக அடி வைத்து முன்னேறும். காதை அங்கே இங்கேன்னு திருப்பி சவுண்ட் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கும். சிங்கம் தன்னோட வாலை லெஃப்ட் ரைட்டு பூனைய மாதிரி அசைச்சு குறிப்பார்க்கும். கூர்மையான கண் பார்வை, அபார மூப்பசக்தி என அனைத்து ஆற்றல்களும் கொண்ட சிங்கம் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் வேட்டையாடும் விலங்கை விரட்டி பிடிக்க புதருக்குள் இருந்து பாய்ந்து ஓடும். சிங்கத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த உயிர் சிங்கத்திடம் மாட்டிக்கொள்ளும். ஆண் சிங்கம் வேட்டைக்கு போனா தனியா தான் போகும். தன்னுடைய இறைய ஒரே அடியிலேயே வீழ்த்திடும். ஆண் சிங்கம் பொதுவா 150-250 கிலோ வரை எடை இருக்கும். படத்துல கூட ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும், இந்த மாதிரி டயலாக்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கம் ஒரு இடத்த சுத்தி பார்த்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன என்ன விலங்குகள் இருக்கு, எவ்வளோ எருமைகள் இருக்கு, எவ்வளோ மான் இருக்குது, எவ்வளோ யானை இருக்குது, எந்தெந்த யானை எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரே பார்வையிலே கண்டுபிடிக்கிற டேலண்ட் சிங்கத்துக்கிட்ட இருக்குது.
ஒரு சிங்கத்தோட வாழ்நாள் கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 வருஷம். சிங்கம் காட்டுக்கு ராஜாவா தன்னை நினைச்சுக்கிறதுக்கு காரணம் சிங்கத்தோட ஆட்டிடியூட் தான். அதாவது சிங்கம் நேருக்கு நேரா ஒரு யானையை பார்த்துச்சுன்னா சிங்கத்தை பொறுத்தவரை அந்த யானை ஒரு சாப்பாடு தான். அது வேற எதைய பத்தியும் நினைக்காது. யானை ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நம்மளை விட பெருசானதுன்னு எதை பத்தியுமே அவன் நினைக்காது. இந்த ஒரு ஆட்டிடியூட்னால தான் காட்டுக்கே ராஜாவா சிங்கம் இருக்குது. ஏன் சிங்கம் காட்டுக்கே ராஜான்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னதான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பெண் சிங்கத்துக்கிட்ட அடங்கி தான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டாக் சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வர பை பை, ஹாவ் அ ஹாப்பி டே.